वेलकम टू युवर चैनल इन्नीकी नाम पच्च पैर वेच्चु हेल्दी और डिश सेय्य पोरों इदुक्कु तेवयान पोरुक्कल एन्नानु पाक्कलाम पच्च पैर एडुत्तिरुक्केन पच्च पैर पारुंग नल्ल वेग वेंदु उडैयवुम कूडादु वेगामल इरुक्कूडादु करेक्टान पदत्तिल वेग वेच्चु एडुत्तिरणुम इदुदान पदम पारुंग इदा इप्पडि नसुक्कुना नल्ला नसुक्कणुम कुळैयकूडादु कुळंजा नम्मलुडैय उळ्ळ वेक्किर पूर्णम वंदु லூஸாக போயிடும். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக அளவெல்லாம் கிடையாதுங்க. நம்ம எவ்வளோ பொருள் எடுக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் மெட்டீரியல் எல்லாமே எடுக்கணும். இப்போ நான் வந்து இவ்வளோ எடுத்திருக்கேன். ஒரு கால் கிலோ போல் பச்சைப்பயிறு எடுத்து நான் வேக வச்சு வச்சுருக்கேன். அதுக்கு உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கோங்க. நான் வெல்லம் இவ்வளோ எடுத்திருக்கோம். இந்த வெல்லத்தை உருக்கி நம்ம செய்யணும். உங்களுக்கு இனிப்பு தேவையான மாதிரி கம்மி பண்ணிக்கலாம், அதிகப்படுத்திக்கலாம். இதுக்கு இந்த பொருளை பொறுத்தவரைலாம் நம்மளோட விருப்பம்தான். எல்லாமே தேங்காய் பாருங்கள், ஒரு அரை கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன். ஏலக்காய் தூள், ஏலக்காய் தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டுடலாம். ஒரு கப்பு மைதா எடுத்திருக்கேன். கால் கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அரிசி மாவு கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம். பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்திருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து பூர்ணம் ரெடி பண்ணலாம். இப்போ நான் ஒரு வானல் அடுப்பில் வச்சு அடுப்பு பற்ற வச்சுட்டேன். இதில் வந்து நம்ம இந்த வெல்லத்தை போட்டுக்கலாம். உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் போட்டால் போதும். இப்போ இந்த வெல்லம் கரையிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டுருங்க, நிறைய தண்ணி விட வேண்டாம். இந்த வெல்லம் கரையிறதுக்கு தேவையான அளவு மட்டும் நம்ம கம்மியாக தண்ணி விட்டுடலாம். இப்போ நாம இந்த வெல்லத்தை ஃபுல்லாக உருக்கி எடுத்துடலாம். அதோடைய பாகு பாருங்கள், வெல்லம் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு, பாகு நல்லா உருகி வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இதில் கொஞ்சம் கூட நமக்கு தண்ணியே இருக்கக்கூடாதுங்க, பாகு இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நாம் இதில் தேங்காய் போட்டுக்கலாம். இந்த அரை கப்பு தேங்காய் இருக்கு இல்லைங்களா, இது ஃபுல்லுமே நம்ம போட்டுட்டு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும். நல்லா மிக்ஸ் ஆகட்டுங்க. இப்போ நம்ம இதில் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். ஏலக்காய் தூளையும் போட்டுடுறேங்க. இப்போ இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ பாருங்க, நம்மளுடைய பாகில் நல்லா தேங்காய் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, ஏலக்காயுமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நாம் இதில் பச்சைப்பயிறு போட போகிறோம். இந்த பச்சைப்பயிறு இருக்கு இல்லைங்களா, இது ஃபுல்லுமே நம்ம இப்போ போட்டுக்கலாம். ஃபுல்லும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும். இதில் பச்சைப்பயிறு வந்து ஒரு ஹெல்தியான டிஷ்ஷு. நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி இப்போ செஞ்சு கொடுத்தீங்கன்னா இனிப்பினால் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க, டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம நார்மலாக செய்கிறத விட பச்சைப்பயிறு வச்சு நீங்கள் ஒரு நாள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் இல்லை, ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி இதை ஆறு வரலாம் வெயிட் பண்ணலாம். ஒரு கப்பு மைதா, அது அந்த மைதாவுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், இது ரெண்டும் நான் முன்ன சொல்லலை. இது வந்து கலருக்கு தான் மஞ்சத்தூள், உப்பு வந்து மாவுக்கு தேவையான அளவு உப்பு, ரெண்டுமே போட்டுக்கலாம். அப்புறம் அரிசி மாவு, இது வந்து மைதா கிறிஸ்பி கொடுக்கறதுக்கு தான் அரிசி மாவு நம்ம போடுறோம், இதையும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த மாவெல்லாம் பிசையறதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றி இந்த மாவு வந்து தோசை மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துடலாம். நம்மளுடைய மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு பாருங்க, இந்த அளவுக்கு லூஸாக எடுத்திருக்கேன் நான், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நம்மளுடைய பூர்ணம் வந்து நல்லா சூடாறிடுச்சு. இந்த இப்போ நாம் வந்து இது உருண்டை பிடிச்சி வைக்கணுங்க. உங்களுக்கு வந்து பெரிய சைஸ் வேணும்னா நீங்கள் பெரிய சைஸ் உருண்டை பிடிக்கலாம். சின்ன சைஸ் வேணும்னா குட்டி குட்டி உருண்டைய அதை சின்ன சின்ன போல்ஸாக பிடிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ பெரிய போல்ஸ் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கோங்க. நம்மளுக்கு வந்து பாகு அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி உருண்டை பிடிக்க வராது, லூஸாக போயிடும். இப்போ இதை வந்து நம்ம நல்லா கெட்டியாக இப்படி உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, நல்லா நம்ம போல்ஸ் போட போகிறோம். இது வந்து ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷுங்க. குழந்தைங்கள்லாம் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம எல்லாம் இதில் போட்டு எடுத்துடலாம். ஒரு பக்கம் வெந்துருச்சு, இப்போ நம்ம ஒவ்வொன்றா திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு ரெண்டு பக்கம் நல்லா வேக விட்டுட்டு நம்ம எடுத்துடணும். இப்போ ஒவ்வொன்றா திருப்பி போட்டு ரெண்டு பக்கம் வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம்.
இது வந்து குழந்தைங்களுக்கு எல்லாம் பிடிச்ச ஒரு ஹெல்தியான டிஷ். நம்ம நார்மல் கடலை பருப்பில் செய்யறத விட நீங்க பச்சை பயிரில் உங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா இது ஹெல்த்தியும் கூட. இப்போ நம்மளுக்கு இது ரெண்டு பக்கம் வெந்துருச்சு. நம்ம எடுத்துடலாம் பாருங்க, ரெண்டு பக்கமும் வெந்துருச்சு. இப்போ நம்ம எல்லாமே எடுத்துடலாம் பாருங்க. நம்மளுடைய பணியாரம் உள்ளார எப்படி இருக்கு பாருங்க, ஃபுல்லாக பச்சை பயிறு சூப்பராக இருக்கும். நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை செஞ்சு பார்க்கணும். ஈஸியாக செய்யக்கூடிய இந்த டிஷ்ஷை நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.